ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சம்பவரிஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 2 நாலாவது பாட்டு பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காட் ஆஃப் வார் வந்து ஹெல், அதாவது நரகத்துக்குள்ளே இருக்காரு. அந்த நரகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நிறையா கையெல்லாம் நிறையா முளைச்சி வரும். அதெல்லாம் நீங்கள் இது மாதிரி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்படியே கிளியர் பண்ண உங்களுக்கு வந்து இதை மாதிரி க்ரீன் ஹப்ஸு, ரெட் ஹப்ஸு எல்லாமே கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணணும்னா வந்து ரைட் சைட் பட்டன் எடுத்துகிட்டு எஸ் எடுத்திங்கன்னா டபுள் ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் தாய் வரலாம். அதுமாரி மேலே போகிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அப்பேரை எடுத்துக்கிட்டு எஸ் எடுத்திங்கன்னா ஜம்ப் பண்ணி மேலே போயிடுவான். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் சீக்கிரம் வந்து இந்த ஹெல்லோட தாண்டி போகணும். எல்லாம் வந்து கையெல்லாம் முளைச்சிட்டு வந்துடும். சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த முளைச்சிட்டு வர அது எவ்வளோ பவர் கொடுக்குதோ அவ்வளோ உங்களுக்கு வந்து அது உங்களை அட்டாக் பண்ணும். சீக்கிரம் நீங்கள் வந்து இது பண்ணணும், அப்படியே ஃபில் பண்ணிட்டு போகணும். அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து கீழே தள்ளிவிடும். பார்த்தீங்கன்னா ஹெல் மூடிடும். திரும்பி நம்ம காட் ஆஃப் வாரோட அப்போ அதாவது சுயிஸ் வந்து நம்ம நெஞ்சில் குத்தி கொண்டார் போட பாட்டில் அந்த இடத்துக்கு திரும்பி வந்துடும். அவர் வந்து என்ன பண்ணிவிடுவார்னா அவரோட அந்த நம்ம வச்சு இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியம் பவரை வச்சு நம்ம நகரத்தையே அப்படியே ஃபுல்லாக அழிச்சிடுவார். அழிச்சதில் வந்து எல்லா நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே இறந்துருவாங்க. ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும்தான் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அது சேவிங் பாயிண்ட். சேவிங் பாயிண்டில் போய் நீங்கள் சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 கேட்குது. நீங்கள் சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம். சரி, வெளில வரும். பார்த்தீங்கன்னா சோல்ஜர்கிட்ட போகிறான். சோல்ஜர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு R1 கேட்கும். R1 நீங்கள் R அடித்து பாருங்கள். அதை பற்றி அவரை பற்றி சொல்லுவாங்க. இப்போ ரெண்டாவது சோல்ஜர் பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப அவன் கொஞ்சம் ஆரோக்கியோட இருப்பான். அவன்கிட்ட கேட்டான்னா அவன் சொல்லுவான், மை லார்ட், நம்ம இடம் மொத்தமாக அழிஞ்சிடுச்சு, சுயஸ் எல்லாரையும் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் நம்பிக்கை இழக்கலை, நீங்கள் வருவீங்கன்னு. நீங்கள் வருவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்மளோட பிரதர்ஸ்லாம் செத்து விட்டாங்கன்னு ஒரு வீரன்னா வந்து தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் கடஃபார். முடிஞ்ச அளவுக்கு போராடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பெகாசஸ் வருது. பெகாசஸ் வந்துட்டு இப்போ அது மேலே ஏறி போகணும். இப்போ நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ கிளம்பிடுவார் கடஃபார். உடம்பெல்லாம் அப்படி பயங்கரமாக வச்சிருக்காரு. எந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் போட்டாங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் ஜிம் இருந்ததா? இந்த காலத்தில் ஜிம்மெலாம் இருக்குமோ? இருந்திருக்கலாம். R1 கேட்குது. R1 கொடுத்துருங்க. R1 கொடுத்தப்புறம் பெகாசஸில் ஏறிடுவார் நம்ம கடாஃபர். நீ ஏறி உட்காந்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அழிச்சிட்டு போடுவோம். நீங்கள் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இப்போதைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்திரத்துக்கு உடனே இப்போ வந்து ஏரில் வந்து நிறையா மிருகஸ் வரும். இந்த ஏரில் நிறையா வந்து இது வந்து கிரிஃபின் வரும். அதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் எடுத்திங்கன்னா வேகமாக போவான். இந்த குதிரை வந்து வேகமாக போகிறது தான் எஸ்ஸு. WD ஏங்கிறது பக்கத்தில் ஒன்று பிடிச்சி அடிக்கிறதுக்கு. இந்த R1 L1 வந்து சைடு அட்டாக், சைடில் வந்து வார ஷாட் பண்ணுறதுக்கு. இந்த பார்த்தீங்கன்னா கிரிஃபின் வந்துட்டு இந்த கிரிஃபின் அடிக்கணும்னா லெஃப்ட் சைடுனா R எழுத்துங்க, அதாவது E எழுத்தணும். ரைட் சைடுனா R எழுத்தணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா R1 L1ங்கிறதா தான். இந்த கிரிஃபினை நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் கேட்கும். அதுக்கேற்ற கீவேர்ட்ஸை கொடுத்தீங்கன்னா காட் ஆஃப் வார் வந்து இந்த கிரிஃபின் மேலே ஏறி அதை கொண்டுட்டு திரும்பி நம்ம பெகாசஸ் மேலே ஏறிடுவார். ஆனால் வந்து ரொம்ப பவர் அடிச்சிங்கன்னா அது வந்து செத்து போடுவாங்க. அது நீ கீவேர்ட்ஸ் கேட்குறப்போ நீங்கள் அடிக்கலாம், தப்பு கிடையாது. உடனே செத்துணும். அது பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் கேட்டுது, நம்ம அடித்து போட்டோம், இறந்துச்சு அது. இப்போ எஸ் எடுத்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போவோம். இது பூஸ்ட் மாரி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஓப்ஸு கிடைக்காது. உங்களுக்கு இந்த குதிரை மலை ஏறி உட்காந்து தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த இது காட்டும், மீட்டர் காட்டும் உங்களுக்கு. ரெட் ஹப்ஸு க்ரீன் ஹப்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக கில் பண்ணிட்டீங்கன்னா இதில் எப்படி வந்து நம்ம பூஸ்டரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா அவங்க பவர் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது கிரிஃபின் வந்து நம்மளை பக்கம் வந்து இது மேஜிக் பவரை யூஸ் பண்ணோம், அதை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். அது இது அட்டாக் பண்ணுது, அதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா செய்கிறோம்.
பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிரிஃபின் வருது, அதை அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீவேர்டு கேட்கலாம். எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்து மிஷினை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக நாங்கள் வேகமாக போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து நீங்கள் கீவேர்ட்ஸ் அழுத்தி அது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீவேர்ட்ஸ் அழுத்தி பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட் ஹோப்ஸ் அதிகமாக அடிக்கணும்னா அது வந்து கீவேர்டு கேட்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 ரெட் ஹோப்ஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. சாதாரணமாக அடிக்கிறப்ப 5 தான் கிடைக்கும். அதுமாரி கீவேர்டு கொடுத்து அடிக்கிறப்ப வந்து உங்களுக்கு 15 கிடைக்கும். இந்த கீவேர்டு உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்குது. இப்போ கீவேர்டு வந்து உங்களுக்கு கீவேர்டு கேட்டால் கீவேர்டு கொடுத்துருக்கோம், இப்போ ஓ கேட்குது, அதாவது டி கேட்குது, அடி அதை டி எடுத்தோன்னே இப்போ வந்து குத்தி 25 ரூபாரு பார்த்தீங்கன்னா 25. ஓ நீ ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளம்பிட்டாரு. பார்த்தீங்கன்னா பெருசு வரும், அது பேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா தெரியும். தள்ளி விடுறப்ப நீங்கள் என்ன பண்ணால் ரைட் சைடு பட்டனும் லெஃப்ட் சைடு பட்டனும் லெஃப்ட் சைடு ஆகிறோம், விட்டு விட்டு அழுத்திக்கிட்டே இருக்கணும். விட்டு விட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த மறுபடியும் கிளம்பிடம் குதிரை. இப்போ மறுபடியும் வருது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ட்ராகன் என்ன ட்ராகன் அது, இப்போ வந்து கீவேர்டு கட்டுறோம், கீவேர்டு எடுத்துனாலும் உங்களுக்கு வந்து இப்போ ஏ தான் கேட்கும். ஏ கேட்கும், ஏ விட்டு விட்டு எடுத்துனீங்கன்னா கழுத்து முடிச்சு போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான வில்லன் வினிமே தான் வருவான். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மெயினான வில்லன் தான் வந்துட்டான். இப்போதைக்கு இவன் வந்து இப்போ கொல்ல முடியாது, தப்பிச்சு விடுவான். அப்புறம் பிறகு தான் கொல்ல முடியும் இவனை. இப்போதைக்கு இவனை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எஸ் எடுத்தால் மட்டும் அது வேகமாக போயிட்டுருக்கு. காரணம் என்ன போனால் கிரிப்பின்ஸோட தலைமை வந்தான் அப்படி கூட சொல்லலாம். கிரிப்பின்ஸ் அந்த டிராகன், அந்த பவரான டிராகனுக்கும் தலைமை வந்தான். இவன் தான் கார்டியன், இந்த இடத்துக்கு கார்டியனாக இருக்கான். இவ்வளோ நிறைய மேஜிக் பவர் இருக்கலாம், நம்ம அட்டாக் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வேறு வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கும்போது, வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா யார் இருப்பான்னா, அந்த பணிகள் வந்து நம்ம பணியாரக்கான் இருப்பான். அந்த பணியாரக்கான் நம்ம அழிக்க வேண்டியதில்லை, ஏன்னா அவன் ஆல்ரெடி மாட்டி தான் இருப்பான் பணிக்குள்ளே. ஆல்ரெடி அவன் பணிக்குள்ளே மாட்டிப்பான், அவன்கிட்ட நம்ம பவர்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். அம்பு வில்லு இது மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அவன்கிட்ட பவர்ஸ் எல்லாம். அதாவது டைஃபூன் ஸ்பேன் அப்படிங்கிற பவர், ஸ்பேன் அப்படிங்கிற பவர் நம்ம எடுத்துக்கலாம். அதன் மூலம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காற்றை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ரெண்டாவது வந்து நம்ம வந்து புயலை உருவாக்க முடியும் அதை வச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்ததுக்கு நன்றி. பார்த்தீங்கன்னா மறுபடியும் இது மாதிரி கேட்குது, இதுக்கு வரை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பாட்டு நாங்கள் அடுத்த வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லேயர் ஆஃப் த டைட்டனுக்கு போகிறோம்.